அறிமுக இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் விஷால் நடித்திருக்கும் படம் இரும்பு திரை. இந்த படத்தில் முதன்முறையாக விஷாலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் சமந்தா. இரும்பு திரை படத்தில் வில்லனாக அர்ஜுன் நடித்துள்ளார். இந்த படம் வரும் டிசம்பர் 26 வெளியாகும் என கூறப்பட்டது. பிறகு பிப்ரவரி 9 வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருந்தார் விஷால். அதே தேதியில் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் ஜீவா நடித்திருக்கும் கீ படம் வெளியாக இருப்பதால் அப்படத்திற்காக தன்னுடைய படத்தின் ரிலீஸ் தேதியை மாற்றி வைத்திருப்பதாக கீ ஆடியோ வெளியீட்டு விழாவில் அறிவித்தார் விஷால். இதனையடுத்து இரும்பு திரை படத்தை மார்ச் 29 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் விஷால். கடந்த ஆண்டே வெளியாகவிருக்க வேண்டிய இரும்பு திரைப்படம் விஷால் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நின்றதால் தள்ளி போய் இப்போதுதான் ரிலீஸ் ஆகும் நிலைக்கு வந்திருக்கிறது. ஆர்யா சைசா சைகள் நடித்துள்ள கஜினிகாந்த் படத்தை மார்ச் 30 ரிலீஸ் செய்ய உள்ளனர். இந்த தகவலை தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜா ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதனால் ஆர்யா விஷால் நடித்த படங்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நெருங்கிய நண்பர்களான விஷாலும் ஆர்யாவும் தங்களது படங்களின் மூலம் மோதிக்கொள்ளவிருக்கிறார்கள். இந்த மாதம் வெளியாகும் என கருதப்பட்ட நிலையில் ஜீவா படத்திற்காக விட்டுக் கொடுத்த தனது நண்பன் ஆர்யா படத்தோடு ரிலீஸ் செய்யவிருக்கிறார் விஷால். ஒருவேளை விஷால் படத்துக்காக ஆர்யா படத்தின் ரிலீஸ் தேதி மாறுமா என தெரியவில்லை.